ஹாய், திஸ் இஸ் மது ஃப்ரம் பிஓபி சேனல். இந்த வீடியோ எதுக்கான பதிவுனா, மூட் கோர்ட்டுக்கு எப்படி டிபேட் பண்ணணும் அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து இங்கிலீஷ் டிபேட் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ ஆல்ரெடி நம்ம சேனலில் மூட் கோர்ட் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் வந்து போட்டுட்ருக்கோம். ஸோ மூட் கோர்ட் அப்படிங்கிறது வந்து கிளினிக்கல் கோர்ஸ் 4 ஃபைனல் செமஸ்டர் ப்ராஜெக்ட்டில் நடக்கக்கூடியதான் இந்த மூட் கோர்ட்டு. ஸோ மூட் கோர்ட்டில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது, ப்ளஸ் வந்து ஃபைனல் செமஸ்டர் ப்ராஜெக்ட் வந்து எப்படிலாம் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயிலான வீடியோ வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஸோ பிளேலிஸ்ட்டில் மூட் கோட்ங்கிற பிளேலிஸ்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான வீடியோ வந்து பார்த்துக்கலாம். ப்ளஸ் வந்து ஃபைனல் செமஸ்டர் ப்ராஜெக்ட் ஆர் கிளினிக்கல் கோர்ஸ் 4ங்கிற பிளேலிஸ்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு தேவையான வீடியோஸை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து இங்கிலீஷில் எப்படி மூட் கோட்டில் வந்து டிபேட் பண்ணணும், எப்படி வாதாடணும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து மெமோரண்டம் எப்படி ரெடி பண்ணணும் அப்படிங்கிறத வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஸோ அதை பார்க்காதவங்க அந்த வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த மெமோரண்டத்தை வச்சு எப்படி வந்து பேசணும் அப்படிங்கிறத நான் ஒன் பை ஒன்னாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து நீங்கள் உங்கள் ஜட்ஜஸ் இருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மூட் கோர்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பேனல் ஆஃப் ஜட்ஜஸ் வந்து உட்காந்துருப்பாங்க. ஜஸ்ட் வந்து நீங்கள் கோர்ட்டில் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் பார்த்துருப்பீங்க இல்லை ஹை கோர்ட்டில் பார்த்துருப்பீங்க, எப்படி வந்து செட்டப் இருக்கோ கோர்ட்டில் எப்படி செட்டப் இருக்கோ அந்த செட்டப்பில் தான் உங்களுக்கு வந்து மூட் கோர்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஜஸ்ட் வந்து சென்டரில் வந்து பேனல் ஆஃப் ஜட்ஜஸ் வந்து உட்காந்துருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து ரெண்டாடி வெயிட் பண்ணி இந்த சைடு வந்து பெட்டிஷனராகவும் அந்த சைடு வந்து ரெஸ்பாண்டடாகவும் உட்காந்துருப்பாங்க. ஸோ ஆப்போசிட் சைடாக தான் வந்து உட்காந்துருப்பாங்க. ஸோ இந்த செட்டப்பில் தான் வந்து மூட் கோர்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எந்த சைடு வந்து நீங்கள் ஆஜராகிறீங்க அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். நீங்கள் பெட்டிஷனர் சைடாக ரெஸ்பாண்டன்ட் சைடாக அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பெட்டிஷனர் சைடு தான் வந்து பேச சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் தான் ரெஸ்பாண்டன்ட் சைடு வந்து பேச சொல்லுவாங்க. பெட்டிஷனர் சைடு என்ன பேசுகிறாங்களோ அதை வந்து ஆப்போனண்ட்டாக வந்து ரெஸ்பாண்டன்ட் சைடு வந்து பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ பெட்டிஷனர் சைடாக நீங்கள் பேசுகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு எப்போவுமே என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்டார்ட் பண்ணையில் மே இட் ப்ளீஸ் தி கோர்ட் மை நேம் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் நேமு நீங்கள் பெட்டிஷன் சைடாக இல்லை ரெஸ்பாண்டன்ட் சைடாக வந்து நீங்கள் அப்பியர் ஆகிறீங்களா அப்படிங்கிறத வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஸோ மே இட் ப்ளீஸ் தி கோர்ட் மை நேம் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் நேம் சொல்லிவிட்டு அண்ட் ஐ அப்பியர் ஆன் பிஹாஃப் ஆஃப் தி பெட்டிஷனர், நான் பெட்டிஷனர் சைடு வந்து ஆஜராகிறேன், அவங்க சார்பாக வந்து நான் பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி, அவங்க சார்பாக நான் அப்பியர் ஆகிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோட இந்த பாயிண்ட்டை வந்து நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணணும். கிரீட்டிங் டு தி பெஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பெஞ்சில் உள்ளவங்களை வந்து நீங்கள் வந்து கிரீட்டிங் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஏதாவது ஒரு விஷயம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுனாலும் ஏதாவது பெர்மிஷன் கேட்குறனாலும் என்ன சொல்லணும் இடையில அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மச் ஆப்ளிஜ்ட் மை லார்ட்ஷிப் அப்படிங்கிற மாதிரி கேட்கணும். ஸோ இப்படி தான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும். நீங்கள் மூட் கோர்ட் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷயத்த வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த மே இட் ப்ளீஸ் தி இந்த கிரீட்டிங் டு தி பெஞ்சில் வந்து மே இட் ப்ளீஸ் தி கோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் நேம் சொல்லிக்கலாம். நீங்கள் எந்த காலேஜு அப்படிங்கிற சில விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து சொல்கிறதா இருந்தால் சொல்லிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து மெயினாக என்ன விஷயம் சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் வந்து யாருக்காண்டி வந்து அப்பியர் ஆகுறீங்க, ஐ அப்பியர் ஆன் பிஹாஃப் ஆஃப் தி பெட்டிஷனர் இல்லை ரெஸ்பாண்டன்ட் அப்படிங்கிறத நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கிறணும். ஸோ இது வந்து ஃபஸ்ட் பேஜ்லேருந்து இது சொன்னால் மட்டும் போதும். ஸோ ஏதாவது வந்து நீங்கள் ஆப்போனன்ட் டீம் வந்து பேசுகிறாங்க அப்படின்னா அந்த ஆப்போனன்ட் டீம் சொன்னதை வச்சு நீங்கள் அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் ஏதாவது வந்து பேச போகிறீங்க அப்படின்னா என்ன ஸ்டார்ட் பண்ணி சொல்லணும் அப்படின்னா, மை லேண்ட் ஆப்போனன்ட் கவுன்சில் மை லேண்ட் ஆப்போனன்ட் கவுன்சில் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அவங்க சொன்னதுலேருந்து நீங்கள் என்ன ரிட்டர்ன் சொல்ல போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி சொல்லலாம். ஸோ நீங்கள் ஆப்போனன்ட் கவுன்சில் வந்து என்ன சொல்கிறாங்கிறத நீங்கள் லேர்ன் பண்ணிவிட்டு சொல்லையில் நீங்கள் மை லேர்ன்ட் ஆப்போனன்ட் கவுன்சில் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பாயிண்ட் சொல்ல போகிறீங்களோ அந்த பாயிண்ட்ஸை வந்து நீங்கள் ஜட்ஜஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோட நீங்கள் வந்து மூட் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, நீங்கள் பேச போகிறீங்க அப்படின்னா இந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து ஃபஸ்ட்டு பேசணும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எந்த கோர்ட்டில் வந்து அப்பியர் ஆகுறீங்க அந்த விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். எப்போவுமே ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, மச் ஆப்ளிஸ்ட் மை லார்ட்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு நான் கடமைப்பட்டிருக்கேன், இது சொல்கிறதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு சொன்னதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ லார்ட்ஷிப் அப்படிங்கிறத வந்து ஒரே ஒரு ஜட்ஜ் இருந்தாங்கன்னா லார்ட்ஷிப் சொல்லுங்கள், அதுவே வந்து நிறையா ஜட்ஜ் இருந்தாங்க அப்படின்னா லார்ட்ஷிப்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லணும். ஸோ ப்ளூரலில் சொல்லுங்கள். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு பேனல் ஆஃப் ஜட்ஜஸில் வந்து எத்தனை ஜட்ஜஸ் இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் வந்து பேசுகிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, த லார்ட்ஷிப் தி கவுன்சில் இஸ் அப்பியர் பிஃபோர் தி ஹானரபிள் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா. சுப்ரீம் கோர்ட் ஆஃப் ஹானரபிள் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவில் தான் வந்து
அப்பியர் ஆகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட் எடுத்தோன்னு சொல்லணும். நெக்ஸ்ட்டு வந்து இந்தி மேட்டர் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்களோட பெட்டிஷனர் அண்ட் ரெஸ்பாண்டன்ட் வந்து பேர் இருக்கும்ல, அதை வந்து மென்ஷன் பண்ணணும். இந்தி மேட்டர் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு சத்ரிகாந்த் சௌஹான் அண்ட் அனதர் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அண்ட் அதர்ஸ் பிகாஃப் ஆஃப் தி பெட்டிஷனர் அண்டர் ஆர்டிகல் 32 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா 1950. இந்த மேட்டரில் அந்த பார்ட்டிஸோட நேம் சொல்லிட்டு நான் வந்து பெட்டிஷனர் சைடாக வந்து சார்பாக வந்து பேச போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஆர்டிக்கிள் எந்த ஆர்டிக்கிளில் எந்த ஆக்டில் அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஸோ இப்படி இந்த பாயிண்ட்ஸ் தான் நெக்ஸ்ட் வந்து நீங்கள் பேச போகணும். ஸோ மச் ஆப்லிஸ்ட் மை லார்ட்ஷிப் அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் ஒரு பெர்மிஷன் கேட்குற மாதிரி தான் வந்து நம்ம எப்போவுமே வந்து ஜட்ஜஸ் முன்னாடி வந்து பேசணும். நம்ம வாட்டுக்கு நம்ம பாயிண்ட்ஸை வந்து பேசிகிட்டே போகக்கூடாது, அவங்க என்ன பேசுகிறாங்கிறதையும் லிசன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பேசவே ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம வாட்டுக்கு ஒரு ஃப்ளோவில் பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது. அவங்க வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்கங்கிறத கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ரிட்டன் வந்து என்ன நம்ம ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பேச ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு ஒரு விஷயமும் பேச ஸ்டார்ட் பண்ணையில வந்து பெர்மிஷன் கேட்குற மாதிரி கேட்டுட்டு தான் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அவங்க பெர்மிஷன் கிராண்டட் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் வந்து பேச ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே எந்த கோர்ட்டில் வந்து அப்பியர் ஆகுறீங்க, ஸோ எந்த ஆர்டிக்கிள் எந்த ஆக்ட்டு அந்த மேட்டரில் என்னென்ன பார்ட்டிஸ்லாம் வராங்க அப்படிங்கிறத நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஸோ பெட்டிஷ்னர்ஸ் அண்ட் ரெஸ்பாண்டன்ட் இருக்காங்களா, இவங்க ரெண்டு பேர் பேரையும் சொல்லி நான் வந்து பெட்டிஷ்னர்ஸ் சைடாக வந்து சார்பாக வந்து பேச போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லணும். ஸோ இதை தான் வந்து நீங்கள் நெக்ஸ்ட் பாயிண்ட்டில் வந்து பேசணும். உங்களுக்கு எப்படி பார்ட்டிஸ் நேம் சேஞ்ச் ஆகுதோ அதை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணால் போதும். இந்த மேட்டர் ஆஃப் உங்கள் பார்ட்டிஸ் நேமு பிகாஃப் ஆஃப் தி பெட்டிஷனர் ரெஸ்பாண்டண்ட்டாக எந்த ஆர்டிக்கிள் எந்த ஆக்ட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. டேபிள் ஆஃப் கண்டென்ட் இது சொல்லணும்னு அவசியம் கிடையாது. லிஸ்ட் ஆஃப் அப்ரிவேஷன், இண்டெக்ஸ் ஆஃப் அத்தாரிட்டிஸு, அதுக்கப்புறம் வந்து ஸ்டாச்சூஸு, இதெல்லாமே வந்து தேவை கிடையாது. சில நேரம் வந்து அவங்க ஜட்ஜஸ்ஸே சொல்லிடுவாங்க ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஃபேக்ட்டுக்கு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு தகுந்தாப்பெல்லாம் நீங்கள் வந்து உங்களோட டிபேட்டை வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஜூரிஸ்டிக்ஷன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஜூரிஸ்டிக்ஷனில் எந்த ஜூரிஸ்டிக்ஷனில் வந்து இந்த நம்ம கொடுத்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட் வந்து அப்ளிகபிள் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பேசணும். ஸோ இது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட்ஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன கேட்கணும் அப்படின்னா அந்த கவுன்சில் வந்து பெர்மிஷன் கேட்கணும். ஸோ கவுன்சில் சீக்ஸ் பெர்மிஷன்ஸ் டு ஸ்டேட் தி ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஜூரிஸ்டிக்ஷன் ரைஸ் இன் மை லார்ட்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லணும். ஸோ நீங்கள் வந்து அந்த லார்ட்ஷிப்கிட்ட வந்து பெர்மிஷன் கேட்குறீங்க. என்ன அப்படின்னா நீங்கள் பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா நான் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஜூரிஸ்டிக்ஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து கேட்கணும். ஸோ கேட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஜூரிஸ்டிக்ஷனில் வந்து என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் சொல்லலாம். ஸோ எந்த ஜூரிஸ்டிக்ஷனில் வந்து இந்த ஆர்டிகல் 32 வந்து வருது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். எப்போவுமே வந்து ஒரு ஹெட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பெர்மிஷன் கேட்டுட்டு தான் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஜூரிஸ்டிக்ஷன் வந்து ஆல்ரெடி நீங்கள் ஸ்டார்டிங்லேயே வந்து சொல்லியிருப்பீங்க. ஸோ இந்த ஆர்டிக்கிளில் தான் இந்த ஆக்டில் தான் வந்து வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பீங்க. ஸோ இது சொல்லணும் கூட தேவையில்லை. நீங்கள் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா அவங்க வந்து சொல்லுங்கன்னு சொன்னாங்க. ஆர்டிக்கல் 32 என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படிங்கிறத டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னாங்கன்னா நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். அப்படி வேணால் நீங்கள் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட்ஸ்க்கு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட்ஸ்க்கு வந்து போயிடணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட்ஸ் வந்து உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் கொடுத்தாங்களோ அதை எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லாமல் நீங்கள் அப்படியே வந்து நீங்கள் இங்கே ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட்ஸில் வந்து சொல்லணும். ஜஸ்ட் நீங்கள் பாயிண்ட் பாயிண்ட்டாக மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே பெர்மிஷன் கேட்கும்ல, த கவுன்சில் சிக்ஸ் பெர்மிஷன்ஸ் டு பிகின் வித் தி ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட்ஸ் யுவர் லார்ட்ஷிப் மச் ஆப்லீஸ்ட் மை லார்ட்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட்ஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து அப்படியே வந்து அவங்கள்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஜஸ்ட் நீங்கள் வந்து எந்த ஒரு சேஞ்சஸ் இல்லாமல் அவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ அதை மட்டும்தான் நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இஷ்யூன்னு சொல்லிட்டு எந்தெந்த என்ன இஷ்யூ எடுத்திருக்கீங்களோ அதை வந்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். டூ மெயின் இஷ்யூஸ் இன்வால்வ்டு இன் திஸ் ப்ரெசன்ட் கேஸ் தட் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு இஷ்யூ ஒன்று என்ன, இஷ்யூ டூ என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு இஷ்யூவை ஃபஸ்ட்டு பேச போகிறனால அந்த கவுன்சில் வில் பி டீலிங் வித் தி ஃபஸ்ட் இஷ்யூ வுட் பி ஸ்பீக்கிங் தன் நெக்ஸ்ட் வந்து செகண்ட் இஷ்யூ வுட் பி ஸ்பீக்கிங் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட் இஷ்யூ என்ன சொல்லுது என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து சொல்ல ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஸ்டேட் சம்மரி ஆஃப் ஆர்கியூமெண்ட்ஸ்க்கு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இஷ்யூக்கு என்ன ஆர்கியூமெண்ட் வந்து சொல்ல போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து சொல்லணும். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னா இந்த கவுன்சில் சிக்ஸ் பெர்மிஷன்ஸ் டு மூவ் ஆன் டு தி
ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு மச்சு ஆப்லிஸ் மை லார்ட்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு மை லார்ட்ஷிப் த ஃபர்ஸ்ட் இஷ்யூ இஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இஷ்யூ என்ன, அதுக்கு என்ன ஆர்குமெண்ட்ல நீங்கள் சொல்ல போறீங்க, வேலிடா நாட் வேலிடா அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணணும். நெக்ஸ்ட் டெக்ஸ்ட் வந்து மை லார்ட்ஷிப் தி செகண்ட் இஷ்யூ இஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட செகண்ட் இஷ்யூ பிளஸ் வந்து என்ன ஆர்குமெண்ட் வந்து பண்ண போறீங்க, சம்மரி ஆஃப் ஆர்குமெண்ட்ல என்ன என்ன சொல்லியிருக்கீங்க, எஸ்ஆ நோவா அப்படிங்கிறத நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து அட்வான்ஸ் ஆர்குமெண்ட். ஸோ அட்வான்ஸ் ஆர்குமெண்ட்ல தான் நீங்கள் வந்து ப்ரீஃபாக பேசுகிற மாதிரி இருக்கும். மச் ஆப்லிஸ்ட் மை லார்ட்ஷிப்ஸ் let's discuss the advance argument of the first issue. With all due respect on the behalf of the petitioners is humbly submitted that அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்களோட ஃபஸ்ட்டு இஷ்யூவில் என்ன அட்வான்ஸ் ஆர்குமெண்ட்னால் நீங்கள் வந்து ரைட் பண்ணியிருக்கீங்களோ அதை வந்து ஒன் பை ஒன்னாக ஃபேக்டை வச்சு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே வரணும். இது உங்களோட அட்வான்ஸ் ஆர்குமெண்ட்டோட ஃபஸ்ட் இஷ்யூவை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் அட்வான்ஸ் ஆர்குமெண்ட் நீங்கள் பேசிகிட்டே இருக்கேன், ஏதாவது ஆர்டிக்கல் இருந்துச்சுன்னா ஆர்டிக்கல் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஜஸ்ட் வந்து அவங்க நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போதே ஸ்டாப் பண்ணிவிட்டு அவங்க கொஸ்டின்ஸ் ஏதாவது கேட்டாங்கன்னா அதை நீங்கள் கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட்டு நீங்கள் பேசவே போகணும். ஸோ நெக்ஸ்ட்டு உங்களோட செகண்ட் இஷ்யூ நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதே மாதிரி let's discuss the advance argument of the second issue. We'll all do respect on the behalf of the petitioner is humbly submitted that அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட செகண்ட் இஷ்யூவை வந்து நீங்கள் பேச ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அவ்வளோதான். நீங்கள் அப்பப்போ ஏதாவது நீங்கள் பேச போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மச் ஆப்லீஸ்ட் மை லார்ட்ஷிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ப்ளஸ் வந்து ஏதாவது பேச போகிறீங்கன்னா கவுன்சில் உங்களோட லார்ட்ஷிப்ட வந்து நீங்கள் பெர்மிஷன் கேட்குற மாதிரி இருக்கும். இந்த கவுன்சில் 6 பெர்மிஷன்ஸ் டு ஸ்டேட் தி செகண்ட் இஷ்யூ ரைஸ்டு யுவர் லார்ட்ஷிப் அப்படின்னு சொல்லி உங்கள் முன்னாடி நான் வந்து உங்கள் பெர்மிஷன் கேட்டுட்டு நான் வந்து செகண்ட் இஷ்யூ வந்து ரைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு நிறையா கேஸ் லாஸ்லாம் இருக்கும். என்னென்ன கேஸ் லாஸ், சுப்ரீம் கோர்ட் கேஸ் லாஸ்லாம் சொல்ல சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாமே நீங்கள் வந்து சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக வந்து ப்ரேயரு. ப்ரேயருக்கும் நீங்கள் பெர்மிஷன் கேட்டுட்டு அந்த கவுன்சில் 6 பெர்மிஷன்ஸ் டு ஸ்டேட் ஆன் தி ப்ரேயர் ஆஃப் ஹிஸ் மெமோரியல் வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட் ஆன் தி பிஹாஃப் ஆஃப் தி பெட்டிஷனர் இஸ் ஹம்லி சப்மிட்டட் தட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ப்ரேயரில் என்ன கேட்டிருக்கீங்களோ அதான் நீங்கள் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணி நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் ஆல்ரெடி மெமோரண்டம் என்னென்ன பாயிண்ட்ஸ் பேசணும் அப்படிங்கிறத மெமோரண்டத்தில் நீங்கள் வந்து ரைட் பண்ணி ரெடி பண்ணியிருப்பீங்க. ஸோ ஜஸ்ட் வந்து நீங்கள் என்னென்ன க்ரீட்டிங்ஸ்லாம் கொடுத்து நீங்கள் பேசணும் அப்படிங்கிறத மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதை மட்டும் நீங்கள் வந்து தெரிஞ்சுட்டு அப்பப்போ வந்து பெர்மிஷன் கேட்குறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் தெரிஞ்சுட்டு நீங்கள் வந்து என்னென்ன மெமோரண்டத்தில் நீங்கள் என்னென்ன இன்க்ளூட் பண்ணியிருக்கீங்களோ ஸோ அதை மட்டும் நீங்கள் வந்து டெலிவர் பண்ணால் போதும். ஸோ ஆல்ரெடி ஜட்ஜஸ்ட்டு ஒரு காப்பி கொடுத்துருப்பீங்க. ஸோ அந்த காப்பியில் வந்து என்ன இருக்குங்கிறத ஜட்ஜஸ் வந்து ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டே வருவாங்க நீங்கள் பேச பேச. ஸோ பேச பேச பார்த்துட்டே வந்துட்டு இது என்ன அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஷின்ஸ் வந்து ரைஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்க கேட்குற கொஷின்ஸ்க்கு நீங்கள் ஆன்சர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து பேச வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இது வந்து ஃபஸ்ட் பேஜில் எந்த மாதிரி க்ரீட்டிங்ஸ் கொடுக்கணும், செகண்ட் பேஜ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணையில் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற மட்டும்தான் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஸோ எந்த ஒரு ஹெட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதுனாலுமே ஒரு பெர்மிஷனோட கேட்டதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து சொல்லவே ஸ்டார்ட் பண்ணலாம். அவங்க பெர்மிஷன் கிராண்டட் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து இந்த கவுன்சில் 6 பெர்மிஷன்ஸ் டு ஸ்டேட் தி ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஜுரிஸ்டிக்ஷன் ரைஸ்டு யுவர் லார்ட்ஷிப் அப்படின்னு கேட்குறீங்கன்னா அவங்க வந்து பெர்மிஷன் கிராண்டட் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து பேச ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான். ஸோ இப்படி தான் வந்து மூட் கோட்க்கு நீங்கள் டிபேட் பண்ணையில் இந்தந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து இன்க்ளூட் பண்ணி தான் நீங்கள் வந்து பேசணும். ஸோ இங்கிலீஷ் டிபேட்டுக்கு வந்து இந்த மாதிரி பேசணும். ஸோ தமிழ் டிபேட் வந்து எப்படி பேசணும் அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சொல்கிறேன். ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் ஸ்டூடெண்ட் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம சேனலில் சஜஸ்ட் பண்ணுங்கள், அவங்களுக்கு நம்ம வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பை.